அடுத்த பிராது யாருது புள்ள? அடுத்த பிராது? என் குடும்பத்தை அவருக்கு கீழ இருக்கணும்னு நினைக்கிறாரு. என் தங்கச்சி வாழ்க்கையில பிரச்சனை பண்றாங்க. மொத்த ரெண்டு பிராது இருக்கு. உதய பிராது உங்க மேல, அதனால நீங்க மட்டும் வாங்க. போடுற அந்த மியூசிக்க கால கொடுமைய பத்தி அதே குதிரை வண்டியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆளுக்கு என்ன பண்ண பவர் ஐடியா? தங்கா, இந்த பேட்டரியில பவர் அடிச்சு பல வருஷம் ஆகுதுடா. ஆனா எனக்கு நாலு பிள்ளைங்க பத்து பேரு. இது பியூஸ் போன ஐயா பாருங்க, அவர் ஜக்க ஜோதியா எரிவார். என்ன நீங்க உனக்கு தெரியல? அப்படி அது பார்த்தாலே தெரியுது, கண்ணங்கரேறி எரிஞ்சிருக்காரு. எனக்கு தெரியா, பெரிய கிரவுண்ட் வச்சிருக்கும் போது நிறைய விளையாடுவீங்க நீங்க. போகாதீங்க. வீட்டுக்கு பெரிய வேணா, என் தம்பி பொண்ணுதான் நீ கையில அப்படிங்கறப்ப நல்லது கெட்டது எனக்கு தான் தெரியும். நான் வந்து உங்களை கேட்டேனா இல்லையே? என் தம்பி அவன் குடும்பத்தை சாகும்போது என் குடும்பத்தை பாத்துக்கப்பான்னு என் கைய புடிச்சு சாகும்போது எங்க அப்பா இன்னொன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாரு? அந்த பெருசு மட்டும் நம்பாத அப்படின்னு. அப்படி இல்ல, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இல்லம்மா, நீ அப்ப குழந்தைமா, உனக்கு தெரியாதுமா. உங்க வீடு ஒண்ணு இருக்குல்ல, உங்க வீட்டுல இருக்கிற ஆணி புடுங்குங்க, மத்த வீட்டுல ஏன் வந்து புடுங்குறீங்க? ஆணிய புடுங்கு இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்ன நல்லா பண்ணிட்ட? நான் என்ன பக்கத்து வீட்டுல போய் புடுங்கனே? என் தம்பி கைய புடிச்சு, இந்த கைய புடிச்சு சத்தியம் பண்ணாரு. இந்த கை வேற ஆள் புடிச்சு. அப்பா எனக்கு தெரிஞ்ச ஆம்பளை கையை இப்பதான் புடிச்சு பாத்துருக்காரு. அதனால நான் பொறுப்பா பாத்துக்கிறேன். உனக்கு நல்லதுதானே? உண்மையிலேயே பொறுப்பா பாத்துக்கிறீங்க. சரிப்பா, இருமா கையில. நான் சும்மா இருக்கேன், நீங்க பேசுங்க. அம்மா இருமா பேசுங்க. அம்மா இருமா பேசுங்க. பேசுங்க ஐயா.
ஐயோ பேசுங்க. அப்பா வேட்டி ஊறுற நாட்டாம வேட்டி ஊறுறாங்க நாட்டாம. நீ அவங்க வீட்டுக்கே வர வேண்டாம் அவங்க சொல்றாங்கல்ல. அப்புறம் திரும்ப திரும்ப போற. வர வர எப்பவுமே நான் சொல்வேங்க தெய் செஞ்சு போய்டுங்க போய்டுங்க வெக்க மானோ ரோஷ எதுமே இல்லாம திரும்பி காமாச்சி காமாச்சி நான் எப்ப வந்து காம்பா காமாச்சி எங்க காமாச்சி எனக்கு தெரியாது அவங்க வீட்டு விஷயத்தை அவங்க பாத்துக்குவாங்க. உங்களுக்கு ஏன் மூக்கு வேர்க்குது சொரியுது? வீட்ல பெரிய மனுஷன் எதுக்கு இருக்காங்க? எதுக்கியா இருக்கீங்க? எதுக்கியா இருக்கீங்க? இப்பவே இப்படி பேசுறீங்களே பாவம் நாட்டாமையை நினைச்சா. என்ன நாட்டாமையை நினைச்சா? நீ நாட்டாம கதைக்கு ஏன் வர்ற? உன் கதைக்கு வா. நீ பெரிய மனுஷன் இங்க இருக்கும்போது அவங்களை பேச விட்டுட்டு இருக்கீங்க. என்ன நாட்டாம நீங்க? ஏன் நான் ஏன் பொண்ணுங்க பேச கூடாதா? பேச கூடாதா? இந்த ஆளுக்கு பொண்ணுங்க பேச கூடாது, பழக கூடாது, பெரிய ஆள் ஆயிர கூடாது. சமூகத்துல ஒரு இடத்துக்கு வந்துடவே கூடாது. அப்படித்தானே? அப்படி இல்லையா? நல்ல குடும்பமா ஆக்குறது நல்ல விஷயம். அதை விட்டு ஒண்டி ஆளாவே அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து செட்டு செட்டா குழந்தை பெத்து நல்லா இருக்கு. எங்க வாழ்க்கை நாங்க பாத்துக்கிறோம். நான் தான் சொன்னேனே உங்க வீட்ல இருக்கு பெரிய வேணா நாங்க பொறுப்பா இருக்கணும். எங்க வீட்ல எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டேன். இல்ல ஆணிய மட்டும் புரியுங்க. ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டீங்க. அவங்க சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போறாங்க. ஏங்க புரிய மாட்டீங்குது. ஏங்க இப்படி பண்றீங்க? இல்லமா இவர தான் தீர்ப்பு சொல்றேன்னு வந்தாரல. இவர் சொன்னா நான் போறமா? ஒரு சீரியல் பத்தா பரவாயில்ல, பத்து சீரியல் மாட்டி வந்திருக்கேன்னா தெரியல. தர்மலிங்கா நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த குடும்பம் உன் கீழே இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கீழே இல்ல, நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும். இதுக்கு பேர் நல்லா இருக்கிறது. கேட்டுக்கங்கப்பா. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் காலையில 6 மணி இருக்குன்னு ஆரம்பிக்காது. எனக்கு முடியல. புரியுதா? அது தெரியும். முடியலங்கிறதா தெரியுது. சொல்லுங்க. எதை முடியலங்கிற? நீங்க எதுவுமே முடியல. எதுவுமே முடியல. நல்லா இருப்ப. அவங்க உனக்கு கீழேயே இருப்பாங்க. ஆனா அப்படி நீ கனவு கோட்டை மட்டும் கட்டுக்கிட்டு அடுத்த ஆளை விசாரிச்சுட்டு கையெழுக்கு சீக்கிரம் தீர்ப்ப சொல்றேன் போ. கண்டிப்பா.